ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஐஸ்வர்யா. இந்த ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் செல்வங்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே பக்குவப்படுத்தணும், அதுதான் பேரண்ட்ஸோட முதல் கடமையே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு டாபிக். அண்ட் இன்னைக்கான டாபிக் என்னென்னா, கோவப்படும் குழந்தைகளை பெற்றோர் எப்படி கையாள வேண்டும். என் குழந்தை எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுதுன்னு ஒரு சில பெற்றோர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த குழந்தைகளை கையாளுறது ஒன்றும் ஈஸியான விஷயமே இல்லை. அவங்கள மாற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆயுதம் என்னென்னா, பொறுமை தாங்க. அந்த குழந்தைகள் தன்னோட கோவத்தை எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சில குழந்தைகள் அமைதியாக அழுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் மூர்க்கத்தனமாக நடந்துக்குவாங்க. அது போக உங்களை அடிப்பாங்க, கத்தி கூச்சல் போடுவாங்க, அழுவாங்க, ஏன் கடிக்க கூட செய்வாங்க. இதெல்லாம் ஒரு குழந்தை இயல்பாகவே செய்யக்கூடிய செயல்கள் தான். ஆனால் இதையே ஒரு குழந்தை தொடர்ச்சியாக செஞ்சால் பேரண்ட்ஸ் உடனே அவங்க குழந்தைய பொறுமையாக கையாள ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்க அடம் பிடிக்கும் போதோ கத்தும் போதோ பேரண்ட்ஸ்க்கு டென்ஷனாகவும் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸோட கண்டினியூஸ் கேரால மட்டும்தான் குழந்தைங்களோட அந்த குணத்தை மாற்ற முடியும். அவங்க கோபத்தை வெளிப்படுத்தி அமைதியானதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுங்க. இப்படி பண்ணக்கூடாது, இது ஒரு கெட்ட பழக்கம்னு புரிய வைங்க. பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் தொடர்ந்து அவங்க வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா அவங்க அட்டென்ஷனை தான் மேலே திருப்ப குழந்தைங்க அப்படி கோவப்படலாம். அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காம போகிறப்ப கோவப்படலாம். ஸோ உங்கள் குழந்தைய எது ரொம்ப கோவப்படுத்துதோ அந்த சுச்சுவேஷன் திருப்பி நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரு குழந்தை ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஸோ அது ஏன் வேணாம்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் தன்னோட குழந்தைங்க மேலே ஒழுங்கான கவனம் செலுத்துறதில்லை. குழந்தைங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எது சரி எது தப்புன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் குழந்தைங்களோட முன்கோவத்தை கையாளுறதுக்கு அவங்க கோவத்தை புறக்கணிக்கிறதே ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிடிவாதம் பிடிச்சா நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறும்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பிடிவாத குணம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைங்க எப்படி கோவப்பட்டாலும் சரி, அவங்கள பார்த்து கத்தாதீங்க. உங்கள் அட்டென்ஷன் கெயின் பண்ண தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் கத்துனீங்கன்னா அது குழந்தைங்களை திரும்ப திரும்ப அப்படியே நடந்துக்க வைக்கும். அவங்கள அடித்தா கூட அதுவே அவங்களுக்கு பழகிடும், அப்புறம் பயம்ன்றதே இல்லாமல் போயிடும். ஸோ குழந்தைங்களை கத்துறதோ அடிக்கிறதோ கண்டிப்பாக செய்யாதீங்க. நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது உடனே பலன் தரும்னு எதிர்பார்க்காதீங்க. பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட கோபத்தை மாற்றிடலாம். இது கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த போஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா.